குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய டெக்ஸ்ட் புக் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 1. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். சரி, இந்த புக்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்டென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன சாப்டருங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். பார்க்கலாமா? ஓகே. அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆஸ் ஆர்க்மிடியன்ஸ், நியூட்டன் அண்ட் காஸ் ஆல்வேஸ் யூனிட்டட் தியரி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் மெசர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? ஃபெலிக்ஸ் கெலேங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறார் சார். இன்ட்ரோடக்ஷன். மேட்ரிசஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள் இன் ஹேண்டிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் விச் அரைஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். மேத்தமெட்டிக்ஸுங்கிறது, மேட்ரிசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிஷியன்ஸ் காஸ் ஜோர்டான் கலே ஹேமில்டன் ஹாவ் டெவலப்ட் தி தியரி ஆஃப் மேட்ரிசஸ் விச் ஹேஸ் பீன் யூஸ்டு இன் இன்வெஸ்டிகேட்டிங் சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இவங்களாம் வந்து இந்த மேட்ரிசஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் சாப்டர் வி ப்ரெசன்ட் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் மேட்ரிக்ஸ் இன் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்னுடைய அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். டு பி ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோர் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காசியன் எலிமினேஷன் மெத்தட், ரேங்க் மெத்தட். சார், பிஃபோர் நோயிங் தீஸ் மெத்தட்ஸ் வி இன்ட்ரடியூஸ் தி ஃபாலோயிங். இன்வர்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இன்வர்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்ன? வி ரீகால் தட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். எப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்? இஃப் இட்ஸ் டிட்டர்மினன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ சிங்குலர். இஃப் இட்ஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஜீரோவாக இருந்தால் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து சிங்குலர்னு சொல்லுவோம். சரி, வி ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் அபவுட் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை ஏ ஸ்கேலார், அடிஷன் ஆஃப் ட்ரூ மேட்ரிக்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ட்ரூ மேட்ரிக்ஸ். அதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். பட் ஏ ரூல் குட் நாட் பி ஃபார்முலேட்டட் ஏ பர்ஃபார்ம் டிவிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை அனதர் மேட்ரிக்ஸ் சின்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஆர்குமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஹேஸ் நோ நியூமரிக்கல் வேல்யூஸ். வென் வி சே தட் ஏ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆர்டர் ஆஃப் என், வி மீன் தட் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேவிங் என் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் சார். இன் திஸ் கேஸ் ஆஃப் ஏ ரியல் நம்பர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர் எக்ஸிஸ்ட் ஏ ரியல் நம்பர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் கால் தி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதனுடைய ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். ஆஃப் எக்ஸ் டச் தட் ஒய் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும். இந்த சேம் லைன் ஆஃப் திங்கிங், வென் ஏ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கிவன் விச் சர்ச் ஃபார் ஏ மேட்ரிக்ஸ் பி சர்ச் தட் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ கேன் பி ஃபவுண்ட் அண்ட் ஏபி அண்ட் பிஏ இஸ் ஈக்குவல் டு ஐ வேர் ஐ இஸ் தி யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சார். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? வி ரீகால் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி கோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். லெட் ஏபிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் பை ஆர் என் ஹூஸ் டிடெர்மினோட்டட் ஆஸ் டிடெர்மினன்ட் ஏ ஆர் டிடெர்மினன்ட் ஏ அண்ட் ஏஐ ஜே பி தி எலமெண்ட் சிட்டிங் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஐ த்ரோ அண்ட் ஜேத் காலம் ஆஃப் ஏ. எடிட்டிங் தி ஐ த்ரோ அண்ட் ஜேத் காலம் ஆஃப் ஏ வி ஆப்டைன் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன். அதாவது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வரணும் அந்த எம் ஐஜே அண்ட் மைனஸ் ஒன் பவர் ஐஜேங்கிறது தான் நம்ம கோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டோட்டட் பை ஏஐஜே. சரி, தஸ் த கோ ஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா, மைனஸ் ஒன் பவர் ஐ பவர் ஐ ப்ளஸ் ஜே இன்ட்டு எம்ஐஜேன்னு எழுதலாம். சரி, அண்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் தேர் கோ ஃபேக்டர்ஸ் இஸ் தட் த சம் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் சம் போடும்போது புரியும். டெஃபினிஷன்ஸ் போகலாம். டெஃபினிஷன் 1.1,
லெட் ஏபிஎ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் தன் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன் ஆஸ் த மேட்ரிக்ஸ் அப்டைன் பை ரீப்ளேசிங் ஈச் எலமெண்ட் ஏஐஜே ஆஃப் ஏ வித் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் ஏஐஜே. த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டிரான்ஸ்போர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ. இட் இஸ் டினோட்டட் பை அட்ஜாயின்ட் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பால்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.